பாரு, அதான் கை வேணும்னா அட்டாச் பண்ணிக்கோ, இல்லைன்னா மூக்கை துடிச்சு வெளியே போட்டுருது. இல்லை ஏன் அதை கூடவே இல்லை, இனி வர்ற காலத்தில் கை கிடையாது. இனி என்னவெல்லாம் கிடையாதோ அல்லாவுக்கு தான் தெரியும். ஒரு ஒரு முழு கையில் இருந்து பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, இது பரிணாம தளர்ச்சி. அப்படியே இறங்கி அரை கையாகி கையில்லாமலாகி எங்க போகிறார்கள்? பருவ பெண்களினுடைய டிரெஸ் கோடில் அதை தீர்மானிக்கிற இடத்துல தாய் இல்லையா? தாய்க்கு பொறுப்பு இல்லையா? தன் மகள் எப்படி உடுக்க வேண்டும், எவைகளை மறைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு கூட ஒரு தாயால் முடியாது என்றால் அந்த தாயின் தலையில மண் விழட்டும். சரியத்தை தாண்டி அல்லவா நீங்கள் வளைக்கிறீர்கள், வளர்க்கிறீர்கள். விட்டேத்தியாக அதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும் என்று நகர்ந்து கொள்ளுவதல்ல. திருமணம் ஆகி ஒருவருடைய கையில பிடித்து கொடுக்கும் வரை உங்களுடைய பொறுப்பு 100%. இன்னும் சொல்ல போனால் இந்த சரியத்தை பொறுத்தவரை திருமணத்திற்கு பின்னாலும் கூட ஒரு பெண் அவள் கணவனோடு சேர்க்கப்படுவதை விட தந்தையோடு தாயோடு தான் சேர்க்கப்படுவாள். சப்ஜெக்டுக்கு போகிற போக்கில நான் ஒரு ஃபிக்ஹ் சட்டத்தையும் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். நம்முடைய நாட்டில் பழக்கத்தில் இருப்பது போன்று மனைவி தன்னுடைய பெயருக்கு பின்னால் கணவன் பெயரை போடுறது இஸ்லாமிய பண்பாடு அல்ல, இஸ்லாமிய ஃபிக்ஹ் அப்படி அல்ல. இஸ்லாமிய பெண் மவுத்து வரைக்கும் தன் பெயருக்கு பின்னால் தந்தையின் பெயரைத்தான் போட வேண்டும். இவங்க கல்யாணம் ஆன உடனே இன்சிலிய மாத்திராளு அடுத்த நாள். என்னன்னா பண்டாட்டிக்கு இன்சிலும் புருஷனோட இன்சிலில் முதல் பேர் எடுத்துட்டு போட வேண்டியதானே அப்படின்னு இல்லை, மவுத்து வரையிலையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் மாத்திரம் இந்த உலகத்தில் அவர்கள் ரசூலை பாக்கியமாக புருஷனாக அடைந்த காரணத்தினால் ஹதீஸ் நூல்களில் அவர்களுடைய தந்தை பெயரை எழுவதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி உம்மு ஸலமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹா என்றெல்லாம் வருமே தவிர, ஏனைய எத்தனை சஹாபிய பெண்கள் இருக்கிறார்களோ அத்தனை பெண்களுடைய ஹதீஸ் அறிவிப்புகளின் கிதாபுகளை எடுத்து படியுங்கள், இன்னாருடைய மகளாகிய அஸ்மா அறிவிக்கிறார்கள். அஸ்மா பின்த் அபி பக்கர் சித்தீக், அஸ்மா பின்த் யசீத், நிறைய சொல்லலாம் நிறைய பெயர்களை. ஒரு பெண், ஒரு பெண் திருமணம் ஆனதற்கு பிறகும் கூட மவுத்து வரையிலையும் தாய் தந்தையோடு சம்பந்தம் உண்டு. அந்த தாய் தந்தை உருவாக்கி வளர்ப்பதில் அவர்கள் அவர்களுடைய வளர்ப்பு சமயத்தில் காட்டக்கூடிய சுணக்கம் வருங்காலத்தில் மிகப்பெரிய அளவில் வரும். அப்படியே பூரா இப்படி ஒரு டிரெஸ் போட்டு ஊர் பூரா சுத்த விடுறது, அப்புறம் கடைசியில் கற்பழித்து விட்டார்கள், அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று டெல்லியை ஊரில் ஒரு டெல்லியில் ஒரு கற்பழிப்பு நடந்து அதை ஒட்டி நாடு முழுக்க ஏற்பட்ட கொந்தளிப்புகள் உங்களுக்கு தெரியும். இல்லை நடந்தது மிருகத்தனமான செயல் தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனா வேற, இதை தாண்டி ஒரு சிந்தனை இன்றைக்கு வர வேண்டும். என்னன்னா கற்பழிப்பு இந்த ஒன்று இல்லை, நூற்று கணக்கில் நடக்கிறது அல்லவா, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்கள் அதற்கு யார் பொறுப்பேற்பது? பிற ஆண்களின் கிளர்ச்சிக்கு காரணமாக கூடிய அளவுக்கு அரைமுறை அம்மனத்தோடு உழவக்கூடிய இந்த டிரெஸ் கோட்டுக்கு யார் பொறுப்பு? நள்ளிரவில் பாய்ஃபிரண்ட் என்ற பெயராலே ஊர் சுற்றுவதற்கு ஒரு பெண் பொறுப்படுகிறாளே, அதற்கு யார் பொறுப்பு? கட்டண புருஷனா இருந்தா முழுக்க முழுக்க நைட்டு 12 மணிக்கு ஆம்பளை இருக்கிற ஒரு பஸ்ல தான் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஏறிடுவானா? ஏற மாட்டான். பாதுகாப்பு கருதி யோசிப்பவனுக்கு பெயர் கணவன். கட்ட இடத்திலையும் ஒடித்து மறைந்து கள்ளத்தனம் செய்வதற்கு பெயர் காதல். இது பகிர்ந்த குற்றச்சாட்டு. ஒரு கற்பழிப்பு நடந்தவுடனே நீ செய்து விட்டாய், உனக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, மரண தண்டனை எல்லாம் போட்டால் முடித்து போய்விடுமா? முடியாது. தொடரும் கற்பழிப்புகளுக்கு பின்னால் பெண்களினுடைய பாலியல் ரீதியான பல்வேறு அக்கிரமங்கள் விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட வேண்டும், விவாத பொருளாக்கப்பட வேண்டும். இன்னைக்குள்ள டிரெஸ் கோடு, இன்னைக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகளை உருவாக்குகிற மீடியாக்கள் எல்லாமே இதற்கு பின்னால் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அத்தர் போட்டுட்டு ஒரு பொம்பளை பள்ளிவாசலுக்கு தொழுக வருது, அதற்கு அபவரையானது எல்லாருக்கும் நீ தொழுக கூடாது, திரும்பி போ, உன்னை பள்ளிவாசல விட மாட்டேன்னு திருப்பி அனுப்புறாரு. அது எல்லா போன
ஏதாவது மூலிகையோ அல்லது இழந்த இலைகளையோ போட்டு தேய்ச்சு இந்த அத்தர் வாசம் போற வரையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளியாசலுக்கு தொழுகிக்குவா, நீ இந்த வாசத்தோட பள்ளியாசலுக்கு வர வேணாம். புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ் நான் சொல்றது, மர்ரத்து பி அபி ஹுரைரத்தை இம்ரத்தின் வரீஹுஹா தஅஸிஃப், அவருடைய வீசக்கூடிய மனத்தை பார்த்து விட்டு பள்ளி வாசலுக்கு வந்து போலீஸ்காரன் டிராபிக் போலீஸ் நின்ற மாதிரி நின்ட்டாங்க. அதுல தப்பு வர இல்லையானு, நீ தொடுக வர்றதில்லை, நீ இருக்கிறவனை எல்லாம் ஒரு வழி பண்ணிருவ போ. காலம் எந்த காலம், ஹைரல் குரோன், சிறந்த காலம் என்று பேசப்பட்ட அந்த காலத்தில் ஒரு நறுமணம் பேசி பூசி இருக்கிற பெண் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று சொன்னால், நம்ம தாய்மார்கள் இன்னைக்கு மேக்கப்போட ஒரு சின்ன சந்தில் போயிட்டாங்கன்னா அவங்க போய் அரை மணி நேரம் அந்த சந்தே மணக்கும். உண்மை இன்னைக்குள்ள மேக்கப்பினுடைய காலத்தில் பசிக்கு சோறுக்கு செலவழிப்பதை விட பவுடருக்கு செலவழிக்கிற பெண்கள் அதிகம், பட்டு சேலைக்கு செலவழிக்கிற பெண்கள் அதிகம். தன்னுடைய கணவனாருக்கு முன்னாலேயும் தாய் தந்தைக்கு முன்னாலேயும் ஒரு பெண் நின்றதை விடவும் கண்ணாடி முன்னால் நிற்கிற காலங்கள் அதிகம். தன்னை அலங்காரப்படுத்துவதிலேயும் அந்த அலங்காரத்தை பிறருக்கு காட்டுவதிலேயும் இருக்கின்ற பெண்களுக்கான அதீத ஆர்வம், இவைகளெல்லாம் இந்த பெண்களினுடைய படிதாண்டுதலுக்கு பின்னாலேயும் இன்றைக்கு சரிந்து வரக்கூடிய கற்பொழுக்கத்திற்கு பின்னாலேயும் இவைகள் எல்லாமே விமர்சன பொருளாக விவாதிக்கப்பட்டால் மாத்திரமே ஒரு சரியான தீர்வை நோக்கி போக முடியும். பப்ளிக்கு நீங்க வந்தால், பெண்கள் வந்தால் என்னென்ன நடக்கும் என்பதை தூரப்பார்வையோடு அறிந்து வைத்திருக்கிற அல்லாஹ் யாரையும் நபியாக்கல. பெண்களில் நபி ஆக்காததற்கு காரணம், நபி என்றால் தாவா பணிக்காக மக்களுக்கு முன்னாலே வர வேண்டும். பப்ளிக்ல வந்து பிரச்சாரம் பண்றவனுக்கு பெயர் தான் அழைப்பாளன். அந்த அழைப்பாள் என்கிற பணிக்கு அல்லாஹ் பெண்களை தேர்வு செய்யவில்லை. காரணம், பப்ளிக்கு அவர்கள் வருவது அல்லாஹ்வுக்கு உடன்பாடானது அல்ல. முதல்ல இஸ்லாமிய கான்செப்டின் ஆழத்தை புரிந்து கொண்டாலே நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய பெண்களை நாம் கொண்டு செலுத்தக்கூடிய பாதையினுடைய விவரம் நன்றாக அதை நம்மால் தீர்மானிக்க முடியும். மறுபக்கம், நான் இவ்வளவு நேரம் பெண் பிள்ளைகளுடைய வளர்ப்பு சொன்னேன், அது மட்டும்தான் பயமா இருந்துச்சுன்னு நினைச்சோம். இல்லை, இப்ப வந்து ஆண் குழந்தைகளின் வளர்ப்பும் கற்பழிப்புகளை யோசிக்கிற போது, டாஸ்மாக்கில் தண்ணி அடிக்கிற மாணவர்களை யோசிக்கிற போது, டீச்சரையே கொலை செய்கிற அளவுக்கு துணிகின்ற பள்ளிக்கூட மாணவர்களை பார்க்கிற போது, சென்னையில் நடந்தது இல்லையா, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அவனை சிறை வைத்தார்கள். சிறைவாசலில் போய் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்கிறார்கள், படிச்சு கொடுக்குற டீச்சரை குத்தி கொடுமன்ற அளவுக்கு என்னன்னு. அவனுடைய நீண்ட பேட்டி பத்திரிகைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். சுருக்கம் என்ன தெரியுமா, அவ்வளவு கிளாஸ்ல இத்தினோன்னு படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுக்கு சென்னையின் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 100 ரூபா செல்லமாக அவனுக்கு கை செலவுக்கு பாக்கெட் மணி கொடுத்திருக்கிறார்கள். எப்படி உருப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபா மிக மிதமிஞ்சிய செல்லத்தோடு வளர்க்கப்பட்டதை அவன் பேசுகிறான். கடிமை என்ற பெயரில் கண்டிப்புகளை தாண்டி வளர்க்கிற பிள்ளைகளினுடைய மன ரீதியாக அவர்களுக்கு ஏற்படுகிற அழுத்தம் இன்றைக்கு கொலையில வந்து முடிகிறது என்றால், பெண் குழந்தைகள் அல்ல ஆண் குழந்தைகளின் வளர்ப்பு கூட இன்றைக்கு சவாலாக யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு 9th 10th படிக்கிறவன் டாஸ்மாக்கு போறாங்கிறது ஜீரணிப்பதற்கு இன்னமும் முடியல. மாணவ பருவம் நம்முடைய நாட்டுக்கு பிடித்த சாபக்கேடு என்ன தெரியுமா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஸ்கூல் காலேஜுகளை விட சாராய கடை தான் அதிகம். இது எந்த சமூகத்தில் இது ஆரோக்கியமான அடையாளம் சொல்லுங்கள், ஸ்கூலும் அதிகமாக இல்லை காலேஜ் அதிகமாக இல்லை அதுகளை விட சாராய கடை அதிகம்னு சொன்னால் அந்த சமூகத்தின் மீது எத்தனை சாபம் தொடரும். 6,690 மதுக்கடைகளை அரசு ஏற்று நடத்துகிறது. 8 சாராய ஆலைகளில் தயாராகி வந்த தமிழகத்து சாராயம் பற்றாக்குறையாகி இன்னைக்கு 14 ஆலைகள் இரவு பகலாக சக்கை ஓடு போடுகின்ற மிகப்பெரிய ஒரு அரசனுடைய வருவாய் தொழிலாக மாறி இருக்கிறது. அவர்களுக்கு வருவாய் தொழிலாக இருக்கலாம், நாமெல்லாம் ஒரு மிகப்பெரிய பரத்த அதிர்ச்சி. இனி வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் தண்ணி அடிக்காமல் இருக்குமே,
சமூகம் எவ்வளவு கீழே வந்துருச்சு பாருங்க. தண்ணி அடிக்காம என் பையன் இருக்கணும் என்று யோசிப்பதற்கும் பரிதாபப்படுவதற்கும் அளவுக்கு ஒரு சூழ்நிலை போய்விட்டது என்றால், 1 கோடி பேர் ஒரு சின்னஞ்சிறிய தமிழ் மாநிலத்தினுடைய குடிகாரர்கள், 28 வயசு சராசரி வயசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சமீபத்தில் வயசுல 13. இந்தியாவினுடைய குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சராசரி குடிகாரனுடைய வயது 13. 1 கோடி பேர்ல சமீபத்தில் எடுக்கப்பட்ட 2011 சர்வே படி 1 கோடி பேர்ல 49 லட்சம் பேர் 20 வயசு கீழே இருக்கானா. 49 லட்சம் பேர் குடிகாரர்கள், 20 வயதுக்கு கீழே ஒரு நாட்டின் குடிகாரர்கள் என்றால் எப்படி அடுத்த தலைமுறையை கட்டமைக்க முடியும்? யோசியுங்கள். ஒரு குவளை மதுவை குடித்தான் ஒரு குவளை மதுவை குடித்தவன் சுவனத்தின் வாடை அவன் மீது ஹராம். ஒரு குவளை, இதுல வந்து போதை ஏற அளவுக்கு குடிச்சாதான் அப்படி, இது குடிச்சா ஒண்ணு இல்லை, இது இது வந்து அதெல்லாம் வந்து சாராயம் கல்லெல்லாம் வேற, நாங்க குடிக்கிறது பீராக்கும், பீரு பிராந்தி ரன்னு ஜிம்மு விஸ்கி என்ன என்ன இளவெல்லாம் இருக்கும், எல்லா பேரும் சேர்ந்து செல்லல்லாசன் சொல்லிடுறாரு, மா அஸ்கர கதீலுகு ஓ மா அஸ்கர கதீருகு ஹரம். போதை ஏற்படுற பொருளா அவ்வளவுதான், அதுல ஒரு ஸ்பூனா இருந்தாலும் ஹராம் தான், ஒரு டின்னா இருந்தாலும் ஹராம் தான். நாங்கள் குவார்ட்டர் மட்டும்தான் போடுவோம், அதில் அவ்வளவா கிக்கு ஏறாது. மாஸ்கர கதையிலும் ஹராம், கொஞ்சமாக இருந்தாலும் ஹராம். என்ன சூழ்நிலை ஆரம்பத்தில் தடுக்கப்படுகிற போதெல்லாம் நிறைய அது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் என்றாலும், வரலாற்று கோணத்தில் இப்படி ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டும். நான் சற்று நேரத்திற்கு முன்னால் வரை நான் பேசிக் கொண்டிருந்த அனுசிருதி எல்லாகு சின்ன பையன், அருமநாயகத்தினுடைய சபையில் அவ்வப்போது ஊழியம் செய்பவர், அனுசிருதி எல்லா உனக்கு சொல்லுகிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் பூதாவுதில் திருமதியில் எல்லாத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. அனுசிருதி எல்லா உனக்கு சொல்லுகிறார்கள், அபூதலகா வீட்டில் எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்க, நான் தான் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும். இவர் சின்ன பையன், இவரை கூப்பிட்டு தான் ஊற்ற சொல்கிறது. எல்லாத்தோட கையிலையும் கோலை இருந்துச்சு, ஊற்றி விட்டுருந்தேன். கைக்கும் வாய்க்கும் இடையில் அந்த கோலைகள் இருந்தது. ஊத்திக்கிட்டே இருக்கிறப்ப வெளியில இருந்து ஒரு ஆள் வந்தாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை தடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மது ஹராமாக்கப்பட்ட அந்த ஆயத்தை அந்த வந்தவர் ஓதினார். மதுவும் சூதாட்டமும் சிலை வணக்கங்களும் நட்டு வைத்து வணங்கப்படுகிற விக்கிரகங்களும் இவைகளெல்லாம் மிகப்பெரிய நஜீசுகளாகும். இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். சைத்தான் இவைகளின் மூலமாக உங்களுக்கு இடையிலே பகமையும் விரோதத்தையும் ஏற்படுத்துவதோடு தொழுகை உள்ளிட்ட அல்லாஹுவின் நினைவுகளை இருந்து உங்களை அப்புறப்படுத்துகிறான். நீங்கள் இதை விட்டும் தவிர்ந்து கொள்வீர்களா என்ற ஒரு சத்தம் ஆயத்தினுடைய கடைசி கேள்வியோடு முடிகிறது. நீங்கள் இதை விட்டும் தவிர்ந்து கொள்வீர்களா என்று கேட்டதுதான். நேரடி வர்ணனையில் வர்ணிக்கிற அனுசிருதி அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், கையில் இருந்த குவளைகள் கீழே போனது. இன்தஹைனா யா ரப்பி இன்தஹைனா, நாங்கள் விலகிட்டோம், நாங்கள் விலகிட்டோம். எந்திரிச்சாங்க என்றார். அனசனுடைய பார்வையில் அந்த குவளைகளின் கதியை யோசித்தால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கிரேட் அதுக்கு, உதடுகள் முத்தமிடுகிற அந்த குவளையை கீழே போட்டு ஒரு மிதி விரும்பல, கொஞ்சம் அத்தர் கொடுத்தா பூசிட்டு போலாம் நினைக்கிறோம். சரி, உம்மு சுலைம் அவர்கள் அத்தர் கொடுத்தார்கள். அத்தரை வாங்கி முழுக்க முழுக்க எல்லாரும் அப்போது குடித்த அத்தனை பேரும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நிற்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது இவர் வந்து சொன்னார் அல்லவா ஒரு தகவல்,
அந்த தகவலை குறித்த உறுதிக்காக வேண்டி இவர்கள் போய் நிற்கிறார்கள். அத்தர் வாசனையோடு வாயை திறந்து விட்டால் அத்தரை தாண்டியும் வரும் என்பது வேறு விஷயம். ஆனால் அத்தர் வாசனையோடு போய் நிற்கிற அவர்களிடத்தில் செல்வல்லாசன் சொல்லுகிறார்கள், குல்லு முஸ்கரின் ஹராம், போதை ஏற்படுத்தும் ஒவ்வொன்றும் ஹராமாகும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தை ஹராம் என்று சொல்லுகிறார்கள். வந்தவர் குடித்து கொண்டிருந்த போது வந்தவர் ஹராம் என்று சொல்லல. இந்த நிகழ்ச்சியை இங்கே நிறுத்திவிட்டு நான் சில விஷயங்களை நாம் யோசிக்கணும். நம்பர் ஒன்னு, ஒரு ஆளு வந்து சொன்ன உடனே நாம கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு இல்லையா, குடிக்க வேணாம் சொல்லிட்டாங்களா, எப்படி என்ன ஹராமா இல்ல மக்ருஹா, மக்ருஹ் இல்ல மக்ருஹ் தன்ஸீஹா மக்ருஹ் தஹ்ரீமா, இதுக்கு முன்னாடி தொழுகிறப்ப குடிக்க வேணாம்னு சொன்னாங்க, ராத்திரியில குடிக்க வேணாம், அந்த மாதிரி ஏதாவது இந்த டைம்ல குடிக்க வேணாம்னு சொன்னாங்க, முதல்ல நீ நல்ல கேட்டியா, கரெக்டா தான் கேட்டியா, நீ இல்ல ஏதாவது உணர்றியா, கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு, சொல்றதுக்கு நிறைய பதில் இருக்கு, ஆனால் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் அவ்வளவுதான். மார்க்க நீதியாக சட்டம் தெரியல, ஒரு பாட்டில் ஹராமா ஒரு டின்னு ஹராமா எவ்வளவு ஹராம் அப்படின்னு தெரியல. ஒரு ஆள் அண்ணல் நாயகத்திற்கு பிடிக்கவில்லை என்று சொன்ன போது கீழே குவளைகள் காலுக்கு கீழே போனது அல்லவா, இவ்வளவு தூரம் மதுவை தடுத்ததில் போராடி வெற்றி பெற்ற ஒரு மார்க்கத்தில் அந்த மார்க்கத்தின் இளவல்களோ இளைஞர்களோ அந்த மார்க்கத்தின் நாளைய தலைமுறை தழுவல்களோ தண்ணி அடிக்கிறார்கள் என்றால் அதை விட வெக்கக்கேடு வேற ஒண்ணும் இல்லை. பெண் குழந்தை மட்டுமல்ல ஆண் குழந்தைகளை வளர்ப்பதும் இந்த காலத்தில் மிகப்பெரிய சவாலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. சைத்தான் இன்னமும் அடுத்தடுத்த காலங்களில் மது போன்ற விபச்சாரம் போன்ற இன்னும் எத்தனை வழியாக கெடுக்க நாடியிருக்கிறான்னு தெரியல. உலகம் வளர வளர அவன் டெக்னாலஜியும் வளர்ந்துகிட்டே போகுது. ஒரு காலத்தில் இருக்கிற மாதிரி அவன்லாம் இப்ப சாதாரணமாக கெடுக்கிறது இல்லை, அவனுக்கும் நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் உண்டு. எல்லாருமே வளர்ற மாதிரி அவனும் வளர்றான், அவனுக்கு தெரியும் இல்லையா, உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு தோதுவாக தன்னைத்தானே அவனும் மெருகேற்றி கொள்ளுகிறான். இன்னைக்கு அந்த அடிப்படையில் வந்து இளைஞர்களை போறான் தண்ணி அடிக்க வச்சிருக்கான், பிள்ளைகளை போறான் ஓடி போக வச்சிருக்கிறான், சம்பந்தம் இல்லாமல் வைத்திருக்கிறானே. இன்னைக்கு எந்த அளவுக்கு நாட்டில் மது அங்கீகாரமாகிவிட்டது என்பது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எதை வேணாலும் இழக்கலாம், அதை இழக்க முடியாது. இனி மாறி மாறி வரக்கூடிய அத்தனை அரசாங்கங்களும் தலைவர்களும் எல்லாம் இதற்கு அத்துப்படி, யாரும் அதை எடுப்பதற்கு தயாராக இல்லை. வெற்று போராட்டங்களும் முழக்கங்களும் கோஷங்களும் மாத்திரம் அவ்வப்போது கேட்கிறது. யாருனா ஒரு இளங்கவிஞன் ஒரு கவிதை எழுதியிருந்தான் குறும்புத்தனமாக, காந்தி காந்தி சிலை அருகே கல்லுக்கடை, அகற்றுமாறு மக்கள் போராட்டம், உடனடியாக அகற்றப்பட்டது சிலையை, சிலையை கடையல்ல, அதையெல்லாம் எடுக்க முடியாது. தேவைப்பட்ட காந்திய வேணாலும் தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பான, ஒழிய தண்ணி எடுக்கிற கடையை அவன் அனுப்ப முடியாது, எடுக்க முடியாது. இன்றைக்கு நாட்டில் நிலவக்கூடிய சூழ்நிலை அது. ஒரு பக்கம் மாணவர்கள் காதல் போன்ற சினிமா போன்ற விளையாட்டுக்கள் போன்ற ரசிகர் மன்றங்கள் போன்ற மதுவை போன்ற இத்தனை சீரழிவுகளிலும் ஆண்கள் சமுதாயம் உள்ளே போகிற போது எங்களுக்கெல்லாம் எதுவும் புள்ள இல்லை, நான் போற ஆம்பளை பசங்களா வச்சிருக்கேன் என்று கூட யாரும் சொல்ல முடியாது. உன்னுடைய ஆண் பிள்ளைகளையும் கூட இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஈடு இணையாக கழிவு பார்வைகளோடு அவைகளை வளர்த்தி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. சைத்தான் இந்த விஷயத்தில் இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டான், ஏன்னா அவனுக்கும் தெரியல. அவன் ஒரு ஒரு வியப்பு என்ன தெரியுமா, அங்கிருந்து அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்ச்சியில போடா வெளியன்னு ஒன்னு அவன் சும்மா வரல, அப்போவே கேட்டான், என்னை கியாமத்து வரையும் உயிரோட வைக்கிறையா, சரி வைக்கிறேன் போ. அவனுக்கு தெரியும் எங்கே கேட்டால் அந்த துவாவும் கபூல் ஆகுங்கிறதுல அவனுக்கு அர்த்தமான நம்பிக்கை உண்டு, வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறம் அவன் பேசிய எதிர் சவால் விட்ட வார்த்தைகள் குரான்ல நாலு இடத்துல பதிவாக இருக்கு. அதில் எல்லா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைலாக் அவன் பேசியிருக்கான். ஒரு இடம் இப்படி வருகிறது, லஅக்ஊதன்ன லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம், அல்லாட்ட சொல்றான் உன்னைய நோக்கி மக்கள் எந்த பாதையில வருவாங்களோ அதுல போய் நான் குறுக்க உட்காருவேன். மெம்பெயினி ஐதீகம் ஹல்பிகும் வான் நைமானியும் வான் ஷமாயினியும், முன்னால பின்னால ரைட்ல லெப்ட்ல
எல்லா பக்கமும் நான் குறுக்க உட்காந்துக்குவேன். அல்லாஹ் பார்த்து சொல்றான், மக்கள்ல அதிகமான பேர் உனக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க மாட்டாம இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இது அவன் முன்வைத்த சவால் குர்ஆன்ல இருக்கிறது. ரெண்டாவது இன்னொரு இடத்துல அவன் பேசின இந்த சவால், உனக்கு ரொம்ப களைப்பற்ற சில பேர் இருப்பாங்க, அவங்கள என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அன்பியாக்களை அவுளியாக்களை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருப்பவர்களை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான், அவர்களை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, மற்றபடி எல்லாத்தையும் பண்ணுவேன். அவன் சொன்ன ரெண்டாவது வசனம் இது. மூணாவது என்ன தெரியுமா, எக்கச்சக்கமான ஆசைகளை ஊட்டுவேன், எல்லாம் பளபளப்பா தெரியக்கூடிய துன்யாவின் ஆசை, தீய உத்தரவுகள் அத்தனையும் போடுவேன். என் உத்தரவில் அவர்கள் உன்னுடைய படைப்பின் அமைப்பையே மாற்றுவார்கள். இன்னைக்கு அப்படி மாறிச்சு, ஆம்பளை பொம்பளை ஆகிறது பொம்பளை ஆம்பளை ஆகிறதும் போய்கொண்டிருக்கிற மனித வாழ்க்கை சரியத்தினுடைய தீர்மானங்களை தாண்டி மாற்றப்படுகிறது அல்லவா அவன் சவால். என்னுடைய தரத்தில் நீங்கள் சில பேர் பார்த்திருக்க கூடும், ஃபேஸ்புக்கா அல்லது ஃபசாது புக்கா என்கிற தலைப்பில் ஒரு ஜும்மாவில் பேசினேன். தமிழ்நாட்டில் உள்ள காலேஜ் பசங்கள்ல ஸ்கூல் பசங்கள்ல ஒரு பையன் கூட ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் இல்லாத பையன் கிடையாது, எல்லாம் அதுதான் இருக்கான். எவனுக்காவது அதுல ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா அவன் நிலைமை இப்ப பரிதாபம் ஆயிடுது இல்லையா, இப்படி ஆகி மாட்டியா நீ, என்னமோ அவனுக்கு எல்லாமே போயிட்ட மாதிரி அந்த உள்ள பதிவாகி இருக்கிறான். ஒரு 18 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடையில உள்ள இளைஞர்கள் பேஸ்புக்ல போய் எந்த ஆரோக்கியமான தகவல்களை தேடுவார்கள் என்பது இங்கே விவரிக்க வேண்டியதில்லை. நான் சொல்ற பேஸ்புக் வரையும் சைத்தானுடைய டெக்னாலஜிகளில் ஒன்று. வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் இப்படி பன்முக தாக்குதலுக்கு நாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா தாக்குதல்கள், மனித தாக்குதல்கள், அரசு தாக்குதல்கள், மீடியாவினுடைய தாக்குதல்கள், ஒட்டுமொத்தமாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவர்களின் மீது எங்க போய் நாம உருவாக்கக்கூடிய வளர்ப்பில புனிதர்களை பார்க்க முடியும். முடிந்தது, ஒரு காலத்தில் முடிந்தது. ஒரே ஒருவரை யோசிக்க வேண்டும் என்ற இளைஞர் சமுதாயம், ஊர் பெண்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக படையெடுத்து அவர்களை அணுகிய போதும் கூட, தவறுக்கான வாசல்கள் அனைத்தும் தரமாக கிடைத்த போது கூட, தவறு செய்வதற்கு நெடுந்தூரம் போகாமல் இருக்கிற இடத்திலேயே அத்தனை வாய்ப்புகளும் கனிந்து வந்த நேரத்திலேயும் கூட பாதுகாப்பு தேடி மோதிய யூசுப்புகள் இன்னைக்கு சமுதாயத்திற்கு தேவை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு என்னமோ சுவாரஸ்யமான நாவலமான இருக்குங்கிறதுக்காக வைக்கல, இளைஞர் சமுதாயின் ஒட்டுமொத்த வேத புத்தகம் யூசுப். யூசுப் இளைஞர்களுக்காக வைக்கப்பட்ட குர்ஆனுடைய பாத்திரம். உலகத்துல எல்லாரும் தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போவான், ஒரு தப்ப செய்யாம இருக்கணும் என்னை ஜெயில போட்டு துவா செஞ்சான யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுகிற போது யூசுபின் வார்த்தைகள் அல்லாஹ்வை நோக்கி எப்படி பிரார்த்திக்கிறது தெரியுமா, ரப்பி ரப்பி கால ரப்பி அஸ்ஜிது அஹப்பு இலைய மிம்மா யதுஉனி இலைய், எந்த தப்புக்கு என்னை இவர்கள் கூப்பிடுகிறார்களோ அதை விட நான் சிறையில் இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன், தயவு செய்து என்னை சிறையில் போடு. ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அல்லாஹ் அவர் துஆவை ஏற்றான். ஃபஸரஃப அன்ஹு கைதஹும், அல்லாஹ் அந்த பெண்களின் சூழ்ச்சியை முறியடித்தான். பதாரகும் மின் பாதி மா ராஉல் ஆயாத்தில் யுஸ்ஜனன்னஹு ஹத்தா ஹீன், சில ஆண்டுகள் அவரை சிறையில் போடுவது என்ற தீர்மானத்திற்கு அங்கே உண்டாக்கினான். தப்பு செய்யாம இருக்கணுங்கிறதுக்காக ஜெயிலுக்கு போன யூசுப் இன்றைய வளரும் தலைமுறைக்கு, இன்றைய இளைய தலைமுறைக்கான மிகப்பெரிய பத்தினித்தனத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கற்பழிக்க உள்ள ஆண்களுக்கான ரோல் மாடல் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னைக்கு
கெட்டு போய்விட்ட இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இடையில தாய்மார்கள் பாடு, பெரும் பாடு. இவ்வளவுக்கும் இடையில அவங்க எதையும் கண்டுக்காம அல்லவான அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்க எங்க தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம் பெண்களும் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். மெகா சீரியலில் இருக்கிறார்கள். அந்த சீரியல்ல சிலதெல்லாம் கியாமத்து வரையும் முடிக்கிறது இல்லைங்கிற முடிவோட இருக்காங்க. 300வது எபிசோடு 400வது எபிசோடு. ஒரு கதையை ஒரு மணி நேரம் கேட்கறதுக்கே பெரிய பாடு. ஒரு நாள் கேட்கலாம், ஒரு வாரம் கேட்கலாம், 10 வருஷமா கதை கேட்கறது தமிழ்நாடு தான். மெகா சீரியல் 6 மணியில இருந்து நைட்டு 12 மணி வரையும் அவர்களெல்லாம் டைட் ஷெட்யூல்ல இருக்கிறார். ரொம்ப டைட் ஷெட்யூல் ப்ரோக்ராம். உங்களுக்கு ஆம்பளைங்க கூட நீங்க அப்படியெல்லாம் பிஸி இல்லை, அங்க ரொம்ப பிஸி. தமிழ்நாடு முழுக்க பயான்கள் வைக்கக்கூடிய உறவாக்கள், சமுதாய அமைப்புகள் கரெக்டா சனி ஞாயிறுகள்ல அதிகமா பயான் வைக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? திங்கள் முதல் வெள்ளி வரை. ஆமா, அது என்னமோ வேத வாக்கியம் மாதிரி ஆயிப்போச்சு. திங்கள் முதல் வெள்ளி வரை பயான் எல்லாம் ஒன்னோட வச்சுக்கோ. தமிழகத்தினுடைய முஸ்லிம் தாய்மார்கள் இருந்து விடுவார்கள். ஆனா அதை உருவாக்கியவர்களுக்கு கூட இவ்வளவு பரவலான வரவேற்பு இருந்திருக்கும் தெரியல. ஆனா எல்லா தாய்மார்களுக்கும் ஒண்ணு தெரியும், ஒரு சீரியல்ல கூட உருப்படியான ஒரு நல்ல உறவை பத்தி எந்த சீரியலும் பேச மாட்டான். இவன் அவளோட, அவ இவனோட. திட்டம் போட்டு மாமியாவை எப்படி டார்ச்சர் பண்ணலாம், திட்டம் போட்டு மருமகளை எப்படி கொடுமை பண்ணலாம். ஒருத்த பின்னாடி 2 பெண்கள் அல்லது ஒரு பெண்ணுக்கு பின்னாடி 2 ஆண்கள். ஆகத்தகாத மனித சமூகத்தினுடைய கழிவுகள் அத்தனையும் சேர்த்து கதை என்ற பெயரில் சொல்லப்படுகிற போது பெண்கள் சமுதாயத்தை என்னவென்று சொல்ல வேண்டும் தெரியவில்லை. மெகா சீரியலுக்குள்ளே இருக்கிறார்கள். வேடிக்கையா ஒரு தாய்மார்கள்ட்ட ஒரு நிகழ்ச்சியில் இப்படி சீரியல் சம்பந்தமாக அதனுடைய கோரத்தன்மையை விளக்குனப்போ நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அம்மா சொல்லி விடுது, கதை கேட்கணுங்கிறதுக்கெல்லாம் நாங்க பார்க்கல, அந்த அதுல வர்ற அந்த பாத்திரம் எல்லாம் அந்த சேலை நகையெல்லாம் உடுத்துவாரதுல, நாங்க அதை மட்டும் கவனிக்கிறோம். இது புருஷன்மார் பாடு, பெரும்பாடு தான் அந்த டிசைனு. இந்த தாய்மார்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பின் சுமை விளக்கப்பட வேண்டும். காலம் காலம் நீங்கள் நினைப்பது போன்ற ஒரு காலத்தில் தானா பசங்க வளர்ந்துருவாங்க, தானா பிள்ளைங்க வளர்ந்துடும். இன்னைக்கு அப்படி வளராது, அப்படி வளர்ந்தாலும் உருப்படாது. அக்கறை எடுத்துத்தான் விசாரிக்க வேண்டும். எப்போதுமே ஒண்ணு உண்டு, வேறு விதமான கெட்ட படையெடுப்பு அதிகம் நடக்கிற போது நல்ல படையெடுப்புகளில் கொஞ்சமாவது மார்க்க ரீதியான கருத்தை திணிக்க நீங்கள் முற்படவில்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இல்லை. நாளை உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் அல்ல. இன்றைக்கு கூட நடக்கிறது, தரப்பினாருடைய ஜனாதாரம் உள்ள தொழுகள் கணிச்சுட்டு மகன் கிரவுண்ட்ல நிக்கிறான். எம்ப உள்ள தொழுகளே இல்ல, கொஞ்சம் அவங்க தொழுதுட்டு வருவாங்க. யாரோ தொழுது விட்டு ஜனாசா கொடுக்கிற போது தூக்கி கொண்டு செல்வதற்கு நீ என்றால் பெற்ற தரப்பினுடைய ஜனாசாவை தொழுகாத அளவுக்கு ஒரு பிள்ளையை உருவாக்கக்கூடிய அந்த தந்தையை அல்லது அந்த அவனுடைய தாயை என்னவென்று சொல்லுவது? எந்த முகத்தில் அல்லாஹ்